சமாதான நீதவான்கள் தொடர்பாக அதனுடைய வரலாற்றை கொஞ்சம் பார்த்துவிட்டு இந்த தினத்திற்கு வரலாம் நினைக்கின்றேன். 1195 பிரித்தானியாவில் இருக்கின்ற ரிச்சர்ட் ஐ அதுபோல் ஹபர்ட் என்று சொல்லக்கூடிய இருவராலும் ஸ்தாபிக்கப்படுகிறது சமாதானத்தை பாதுகாப்பவர்கள், பீஸ் கீப்பர்ஸ், கீப்பர்ஸ் ஆஃப் த பீஸ் என்று ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அது பீஸ் கீப்பர்ஸாக மாறியது. அதன் பின்னர் 1800 அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பீஸ் கீப்பர்ஸ் என்று சொல்லப்பட்ட விடயம் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ், ஜேபியாக மாறியிருக்கிறது. அதுவும் பிரித்தானியாவில் தான். உலகத்திற்கு ஆட்சி அதிகாரங்களை கொண்டு வந்தவர்கள் அல்லது நல்ல விடயங்களை கொண்டு வந்தவர்கள், சமாதானத்தை விரும்பியவர்கள் என்று சொல்லியவர்கள் பிரித்தானியர்கள் என்று உலக அளவில் பேசப்படுவது வழமை. அந்த நாட்டில் இன்றும் சரியான ஒரு ஆட்சி, நிம்மதியான வாழ்வியல் கொண்டு வரப்படுவது போல அவர்கள் உலகத்திற்கு தேவையான நல்ல பல விடயங்களை செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே இந்த சமாதான நீதவான்கள் என்று சொல்லப்படுகிற விடயம் பிரித்தானியர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே இருந்திருக்கிறது. அப்பொழுது இருக்கிற கவர்னர்கள் 1800ஆம் ஆண்டுகளிலே அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் என்ற பதவியினை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் 1978ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ், சமாதான நீதவான்கள் நீதி அமைச்சினால் நியமிக்கப்படுவதற்கான சட்டமூலம் கொண்டு வரப்பட்டு இலங்கையில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள், சமாதானத்தை விரும்புபவர்கள், அதுபோல பதவி வழிகள் இருப்பவர்களுக்கு இந்த சமாதான நீதவான்கள் பதவிகள் வழங்கப்படுகிறது. 2 முறையில் அது வழங்கப்படுகிறது. ஒன்று மாவட்ட மற்றும் அகில இலங்கை ரீதியிலான சமாதான நீதவான்கள், இரண்டாவது பதவி வழி ரீதியிலான சமாதான நீதவான்கள், அதாவது முனிசிபல் கவுன்சில் மெம்பர்ஸ், பிரதேசபா மெம்பர்ஸ், அதுபோல குவாசி நீதிபதிகள், இவர்களுக்கு அவர்களுடைய பதவி வழியில் சமாதான நீதவான்கள் வரும். ஆனால் அவர்களுடைய பதவி நிறைவேறும் பொழுது, உதாரணமாக பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிவரும் போது அவர் சமாதான நீதவான்கள் பதவியிலிருந்து அவர் விலகுகிறார். அதுக்கு பிறகு அவர் செயற்பட முடியாது. ஆக இலங்கையில் உலகத்தில் இந்த அளவுக்கு இந்த சமாதான நீதவான்கள் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டால் கூட நான் பிரித்தானிய இலங்கையை தொடர்படுத்தி பேசுவதற்கான காரணம் பிரித்தானியாவிடமிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது என்ற காரணத்திற்காக. அதுபோல உலகத்திலே அமெரிக்கா, கியூன்ஸ்லாந்து, ஸ்கொட்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து போன்ற நாடுகளிலும் இந்த ஜேபி, ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் இருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கிறது. 1195ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஐ, ஹபர்ட் ஆகிய இருவரும் இந்த தினத்தை அறிமுகப்படுத்தியது பிப்ரவரி 4, பிப்ரவரி 8 என்ற இரண்டு வாத பிரதிவாதங்கள் இருந்தது. ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறும் இரண்டு தினங்களும் மாறுபடும். ஆக இலங்கையிலே பிப்ரவரி 4ஆம் திகதியான அந்த தினத்தினை சமாதான நீதவான்கள் தினமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இங்கிருந்த அப்பொழுதிருந்த பிரிட்டிஷ் கொலோனியல் ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியாளர்கள் அன்று சிந்தித்திருத்தின் அடிப்படை. அதாவது ஏனென்றால் இலங்கைக்கு ஏற்ற தினம் பிப்ரவரி 8 என்று அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அது என்னவோ தெரியவில்லை. பிற்பட்ட காலப்பகுதியில் சுதந்திரம் கிடைத்தது பிப்ரவரி 4ஆம் திகதி. அந்த சுதந்திர தினத்தன்று அன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் பிற்பாடு இருக்கிற 8ஆம் திகதியை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய ஒவ்வொரு நாடுகளிலுமே இரண்டு தினங்களும், அதாவது பிப்ரவரி 4ஆம் திகதி, பிப்ரவரி 8ஆம் திகதி, மாறி மாறி ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த தினம் மாறுபடும். இரண்டு தினங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் உலக அளவில். சமாதானத்தினை விரும்புகிறார், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த அடிப்படை சூழலுக்கு ஏற்றவாறு இலங்கையிலே சுதந்திரம் பெற்ற அந்த காலப்பகுதி 8ஆம் திகதி என்றும், இந்தியாவிலே 4ஆம் திகதி என்றும், ஸ்காட்லாண்டிலே 8ஆம் திகதி என்றும் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறும் மாறுபடுகிறது. ஆனால் இரண்டு தினங்கள் தான் உலகத்தில் இருக்கிற சமாதானியவர்களுடைய திகதி குறிக்கப்பட்டு விட்டாச்சு. இப்போ நான் கேட்கிறேன், அந்த அதன் நோக்கம் என்ன, நோக்கத்தோடு அந்த 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 தினத்தை கொண்டு வந்தார்கள்? உலகத்திலே சமாதானத்தை நிலைநாட்டுபவர்கள், சமாதானத்தை அறைகூவல் விடுப்பவர்கள் சமாதான நீதவான்களாக இருக்க வேண்டும் என்பது எண்ணக்கரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆரம்பிக்கப்பட்ட திகதி அந்த பிப்ரவரி 4, 8 என்று சொல்ற ஏற்கனவே நான் சொன்ன விடியும். அதாவது ஒரு பதவி வழி அல்லது சமாதானத்தை விரும்புபவர்கள், அரச உத்தியோகத்தர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் என்று பார்த்தாலும் இந்த பதவியானது கௌரவமாக எந்த விதமான உள்நோக்குகளுமின்றி வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு எந்த விதமான அனுகூலங்களும், அதனால் எந்த விதமான சம்பளமோ அல்லது வேறு எந்த விடயங்களோ வழங்கப்படுவதில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த பதவி வழங்கப்படுவதற்கான காரணம் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களாக, சமாதானத்தை விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
ஆக அவர்கள்தான் சமாதானத்தினை சரியாக செயற்படுத்துவார்கள் என்ற அடிப்படையிலே சமாதான நீதவான்களை கௌரவப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடு சபையினால் இந்த தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகத்திலே சமாதானம் நிலைத்தோங்க வேண்டும், மனித உரிமை நீதி என்பன சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜேபி மார்களினுடைய கௌரவத்தினை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடு சபை அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த விதமான கட்டணங்களும் தேவையின்றி நாங்கள் சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த பதவிக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு தொகுப்பாளராக, வேறு வழியில் இருந்தாலும் எப்பொழுதும் உங்களுடைய எண்ணத்திலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டியெழுப்ப வேண்டும், நல்லிணக்கத்தை உண்டாக்க வேண்டும், நாட்டிலே நீதியினை சரியான முறையிலே நிலைநாட்டுவதற்கு என்னாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தொலைக்காட்சியில் பணிபுரிவீர்கள், வேறு ஊடகவியல் வேலைகள், வேறு வேலைகள் செய்தாலும் கூட உங்களுடைய எண்ணத்திலே அடிப்படையிலே நீங்கள் ஒரு சமாதானத்தை விரும்புவராகவே இருப்பீர்கள். இதுதான் இந்த சமாதான நீதவான் எங்கிருக்கிறான் என்று கேட்பதற்கான சரியான பதில். ஆனால் இதில் இரண்டு குளறுபடிகளான விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நீதி சுயாதீனமாக இருக்கிறதா, சுயாதீனமான ஆணைக்குழுகள் சுயாதீனமாக செயற்படுகிறதா, தான்றோண்டித்தனமாக செயற்படுகிறதா என்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சமாதான நீதவான்களுடைய நியமனம் என்பது சரியான முறையிலே இடம்பெற வேண்டும் என்று அடிப்படையாக இருக்க வேண்டும். இதற்காக இலங்கையினுடைய நீதி அமைச்சு சரியாக செயற்பட வேண்டும். அழுத்தங்களை பிரயோகித்து எங்களாலான முயற்சிகளை செய்து வந்தாலும் கூட அது பீஸ் பிரேக்கர்ஸ் நீங்கள் சொன்னது போல அங்கே அது பிரேக்கப் ஆகிவிடும். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது ஒரு அமைச்சருக்கோ, அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சருக்கோ, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு, கட்சி போராளிகளுக்கு இந்த பதவியினை வழங்கலாம் என்ற ஒரு இலேசான ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆகையினால் இந்த சமாதான நீதவான்கள் என்கின்ற இந்த பெயர் நாமமே கெட்டுப்போகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நான் சுவிட்சர்லாந்து சென்ற பொழுது ஒரு ஜேபி அசோசியேஷனுடைய நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு உங்களுடைய பதவியில், என்னுடைய அட்டையிலே, என்னுடைய விசிட்டிங் கார்டிலே ஜேபி என்று போடப்பட்டிருக்கு. அவர்கள் பார்த்த உடனே ஹேண்ட்ஷேக் பண்ணி என்னை கௌரவப்படுத்தினார்கள். அங்கிருந்தவர்கள் என்னை விட 20 வருடங்கள் 30 வருடங்கள் வயதில் மூத்தவர்கள், நிறைய படித்தவர்கள். அந்த ஜேபி மார்களை பார்க்கிற பொழுது எனக்கே அந்த பதவி தொடர்பிலே மிக மிக கௌரவம் வந்தது. அங்கே அவர்கள் என்னை கௌரவப்படுத்தினார்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய நாட்டில் வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய நாட்டிலே, நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் எங்களுடைய நாட்டினை கௌரவப்படுத்தி தான் நாங்கள் பேச வேண்டும். ஆக இந்த சமாதான நீதவான்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. இலங்கையினுடைய நீதி அமைச்சு சரியானவர்களை தேர்ந்தெடுத்து இந்த சமாதான நீதவான்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும். அது இப்பொழுது இருக்கிற நல்லாட்சி அரசு செய்து கொண்டு வருகிறது. உதாரணமாக கடந்த காலங்களிலே காப்பாற்று சாதாரண தரம், காப்பாற்று உயர்தரம் என்ற பரீட்சை பெறுபவர்களை பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது வேறு எந்த அரசியல்வாதிகளோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மிலே அவர்கள் ஃபோட்டோகாப்பி எடுத்து கொடுத்து விட்டு யாரையும் சமாதி நீதவனாக ஆக்க முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் தலதா துக்குரல் அவர்கள் தன்னுடைய சைன், தன்னுடைய ஃப்ரேம், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மாத்திரம்தான் சமாதான நீதவனாக அந்த ஃபோமே செல்லுபடியாகும் என்று நீதித்துறை அமைச்சிலே இப்பொழுது மிக கெடுபடியான நிலைமை காணப்படுகிறது. அடையாள அட்டை விநியோகம் என்பது மிகவும் கடினமாக இருக்கு. என்றால் இந்த நல்லாட்சி அரசிலே தான் இங்கு இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்ற விடயம் அறிய கிடைத்திருக்கிறது. பலருக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இடம்பெற்ற காலப்பகுதியிலே ஜனநாயகம் பற்றி கதைக்கிறார்கள், சுயாதீனம் பற்றி கதைக்கிறார்கள், நல்லிணக்கம் பற்றி கதைக்கிறார்கள், வேறு வேறு அமைப்புகள், அரசு சார்பாட்டு நிறுவனங்கள் இது பற்றி கதைக்கிறது என்றெல்லாம் இந்த புதிய அரசாங்கத்திலே நாங்கள் வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இன்னும் இதனை செப்பனிட வேண்டும். சமாதான நீதவான்கள் நியமிக்கப்படுகிற பொழுது சரியான முறையிலே நியமனம் ஒருவர் பெறுவாராக இருந்தால், நியமிக்கப்படுவாராக இருந்தால் நாட்டிலே கௌரவமாகவும் அந்த சமாதான நீதவான்கள் துறை மிகவும் மேலோங்கி இருக்கும். சமாதான நீதவான்கள் அந்த நியமனத்தை பெறுகிற பொழுது நாங்கள் பதவி பிரமாணம் செய்வோம் ஒரு நீதிபதியிடம். நீதிபதியிடம் தான் செய்ய முடியும், மாவட்ட நீதிபதியிடம். அதான் அன்று செய்யும் பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு திடுசங்கப்பம் பூள வேண்டும். இதனால் நாங்கள் சர்டிஃபிகேஷன் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சீல் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களோட டியூட்டி, அது மட்டும் அடித்து அவங்களோட போதும். ஆனால் 1978 அந்த இரண்டாம் இலக்க சட்டக்கோவையை பார்த்தால் இவர்களுக்கு நாங்கள் எங்கிருக்கிறோம் என்ற அந்த அந்த டிஸ்டன்ஸ் விளங்கும்.
இவர்களுக்கு போலீஸ் நிலையத்தில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு முறைப்பாடு செய்கிற பொழுது இவர்களுடைய பெயரை கொடுக்க தேவையில்லை. சமாதான நீதவான்களுக்கு முறைப்பாடு செய்கிற பொழுது அந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கிற ஒரு முகவராக அல்லது நடுநிலைவாதியாக அங்கு இருக்கலாம். ஏனென்றால் வில்லேஜ் கவுன்சில் கடந்த வரலாறுகளில் இருந்த இலங்கையிலிருந்து கிராம சபைகளிலே அந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கிற அந்த நடுவராக சமாதான நீதவான்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இருந்த காலப்பகுதியில் அதாவது ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம், இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களிலே அதனை நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். ஆனால் இன்று சமாதான நீதவான்கள் இலங்கையிலே 100,000+ அதிகமானோர் இருக்கிறார்கள். இந்த 100,000+ அதிகமானோரில் குறைந்தபட்சம் நான் நினைக்கிறேன் 1,000 எண்ணிக்கையில் இவர்கள் பணிபுரிபவர்களாக இருந்தால், 1,000 பேராவது பணிபுரிபவராக இருந்தால் வேறு எந்த சுயாதீன அணை குழுக்களும் மனித உரிமை பேரையும் ஒன்றுமே தேவையில்லை என்பது உண்மை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை வேறு. இப்பொழுது ஜனநாயகம் என்ற பேரிலே உண்மையாக ஜனநாயகம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பதவிக்கான ஜனநாயகமா, பதவியை மீள பெற்றுக்கொள்வதற்கான ஜனநாயகமா என்று கேள்வி எழுகிறது. பதவியை பறித்துக் கொள்வதற்கான ஒரு ஜனநாயகமா, பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஜனநாயகம், ஜனநாயகத்தில் பல வகைகள் இருக்கின்றன. உண்மையான ஜனநாயகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம் பலருக்கு இப்பொழுது புரியாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஜனநாயகத்தின் மறுவடிவங்கள் எல்லாம் வேறு வேறு வடிவங்களை காண்பிக்கின்றன. பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஜனநாயகம், பதவியை பறிப்பதற்கான ஜனநாயகம், நீண்ட காலம் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஜனநாயகம், இவையெல்லாம் ஜனநாயகமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஜனநாயகம் ஒழுங்காக இருந்தால் எங்கு சமாதானம் இருக்கிறதோ அங்கு சமாதான நீதவான் இருப்பான் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் சமாதான நீதவான் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னது போல ஒரு விசிட்டிங் கார்டிலே பின்னால் ஜேபி என்று போடுவதும், அதன் பின்னர் வந்து ரப்பர் ஸ்டாம்பை அடித்து அதிலே கையொப்பம் விடுவதும், இவையெல்லாம் வெறுமனே ஒரு சமாதான நீதவான் என்பதை படம் போட்டு புடம் போட்டு காண்பிப்பது இல்லை. அவருடைய உண்மையான தன்மையை வெளி காண்பிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழலில், சமுதாயத்தில் இருக்கின்ற சூழலில் ஒரு சமாதான நீதவான் என்றால் யார் என்று கேட்டால் ஜேபி, விசிட்டிங் கார்டில் ஜேபி, இதுதான் சமாதான நீதவான். ரப்பர் ஸ்டாம்பில் ஜேபி, இப்படியெல்லாம் இப்படியான ஒரு 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 நிலைமைக்கு தள்ளப்பட்டு இதனை சரி இன்னொருவர் கேட்பார், ஒருவர் கேட்பார், அப்படி நீங்கள் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழை, மரணச் சான்றிதழை அல்லது ஒரு திருமண சான்றிதழை நீங்கள் உங்களுடைய கைச்சாத்துவோடு அல்லது நீங்கள் அந்த ரப்பர் ஸ்டாம்போடு கைச்சாத்திட்டால் அங்கு எங்கு சமாதானம் உருவாகி இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கே பதில் சொல்ல தெரியாத சமாதான நீதவான் சிலர் இருக்கிறார்கள். அப்படி எனவே நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் அழமாக பார்க்க வேண்டும். என் அதுக்குள்ளும் இருக்கிறது ஒரு சமாதானம். அந்த சமாதானம் சமூகத்திலே ஒரு சகவாழ்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பாடலை பார்த்துவிட்டு நாங்கள் உரையாடலை தொடர்வோம். சரி, சமாதான நீதிவான்களின் பேரவை, இலங்கையின் இந்த பேரவையிலே பேரவை கிளையின் தலைவராக திரு ஃபஹாத் ஏ மஜித் இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் சமாதான நீதவான்களின் தினம் பற்றி பேசினோம். உங்களுடைய இந்த அமைப்பு என்ன செய்கிறது, எதனை நிலைநாட்ட பார்க்கிறது, எதனை செய்து கொள்ள பார்க்கிறது, எதனை செய்தது, எதனை செய்ய போகிறது? 2016 எங்களுடைய பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. நான் தான் அதனை ஸ்தாபித்தேன். ஸ்தாபிக்கிற பொழுது ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது, அதாவது மிக குறைந்த வயதிலே சமாதான நீதவனாக பதவி பிரமாணம் செய்தவன் இலங்கையிலே நானாக தான் இருக்க வேண்டும் என்றால் 18 வயதும் 3 நாட்களும் அது அந்த நிலையில் தான் நான் பதவி பிரமாணம் செய்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு அந்த நியமனத்தை பெறுகிற பொழுது அதிலிருந்த ஆசையும் ஆர்வமும், நான் பாடசாலை காலத்திலிருந்து சாரணராக இருந்தேன், பிற்பட்ட காலப்பகுதியிலே ஜனாதிபதி சாரணராக இருந்து பெற்று பாடசாலையிலே ஒரு பீஸ் கிளப் ஒன்றை ஆரம்பித்தேன். அப்பொழுது இருந்தே எப்படியாவது ஜேபி ஆகணும். ஆனால் நான் நினைச்சது என்னென்றால் வயசில் மூத்தவங்களுக்கு தான் அதை கொடுக்கறதாகும் என்று நினைச்சேன். ஆனால் நீதி அமைச்சுக்கு போய் கேட்டப்போ அவங்க ஒரு வழிமுறை காட்டினாங்க, நான் எடுத்துக்கொண்டேன். அன்றிலிருந்து நான் எப்பொழுது பதவி பிரமாணத்தில் செய்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய பணிகள் அனைத்தையுமே நல்லிணக்கத்துக்காகவே என்னால் அர்ப்பணிக்கப்பட்டேன். 2016 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பேரவையை ஸ்தாபிக்கின்ற பொழுது கடந்த காலம் நான் 18 கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இலங்கையில் இருக்கிற அமைப்புகள், சமூகசார் அமைப்புகள், இந்த சமாதான நீதவான்களோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பார்த்து கொண்டிருந்தேன். அதுபோல இந்தியா தெற்காசியாவில் இருக்கிற அமைப்புகள், சர்வதேச அமைப்புகளை பார்த்து கொண்டே இருந்தேன். அது வரைக்கும் எதுவுமே செய்யவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய
மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே பங்கு பெற்ற வேண்டும். சாதாரண ஒருவராக என்னால் பங்கு பற்றினால் இந்த சமூகத்திற்கு நன்மைகள் கிடைப்பது மிகவும் குறைவு. ஆனால் ஒரு சமூக அமைப்பாக நான் பங்கு பெற்றுகிற பொழுது என்னுடைய சமூகம் சார்ந்த, என்னுடைய மாகாணம் சார்ந்த, என்னுடைய நாடு சார்ந்த பிரச்சனைகளை அங்கு கொண்டு போகலாம். இதற்காக எது எந்த அமைப்பை நாங்கள் ஸ்தாபிக்கலாம் என்று என்னுடைய மூத்தவர்கள், என்னோட முதுமானி மனித உரிமை முனிதுமானி பட்டம் செய்தவர்களோடு சேர்ந்து நான் கலந்து ஆலோசித்த போது இந்த பேரவையினை ஆரம்பிப்போம். மனித உரிமைகளையும் நீதியையும் பாதுகாக்கும் சமாதான நிதவான்கள் பேரவை. என்னுடைய கவனம் எல்லாமே மனித உரிமைகளையும் நீதியையும் பாதுகாப்பதில் தான் இருந்தது. அதுக்காக அந்த பேரவையினுடைய பேரையும் வைத்து சமாதான நீதவான்களை மனித உரிமை காப்பாளர்களாக, நீதி காப்பாளர்களாக, சமாதானத்தை உருவாக்குவர்களாக மாற்ற வேண்டும். வரும் ரபசீலோடு இருக்கிற இந்த எப்படியோ அந்த நியமனத்தை பெற்றுவிட்டார்கள். எந்த வகையிலோ அவர்கள் பெற்றார்களோ தெரியவில்லை, பெற்றுவிட்டார்கள். ஆனால் அந்த பதவியை நிறுத்த முடியாது. ஆக அவர்களை நாங்கள் பதவி நிறுத்துவதை விடவும் அவர்களை வளப்படுத்துவது எங்களுடைய கைங்கரியமாக இருக்கும். நாங்கள் மரணித்த பிறகோ அல்லது எங்களுடைய இதற்கு பின்னால் இந்த அமைப்பு செய்கிறவர்களோ இதனை சரியாக செய்துவார்கள் என்ற எண்ணக்கருவில் சமாதான நீதவான்களை வளப்படுத்த வேண்டும். சமாதான நீதவான்களை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும். சமாதான நீதவான்களை அந்த ஊர்களிலே, கிராமங்களிலே சமாதானத்தை பரப்புபவர்களாக, நல்லிணக்கத்தை செயற்படுத்துபவர்களாக செயற்பட வேண்டும் என்று ஒரு யாப்பு எழுதப்பட்டு இந்த அமைப்பை ஸ்தாபித்தோம் 2016 ஆம் ஆண்டு. இப்பொழுது 2018, 2 வருடங்கள் கடந்திருக்கிறது. 2 வருடங்களுக்குள் 1800க்கும் அதிகமான சமாதான நீதவான்கள், குறிப்பாக எங்களுடைய அமைப்பிலே மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் தமிழ் பேசுகிற சமாதான நீதவான்கள், அதில் 70% மும்மொழிகளிலேயும் பேசக்கூடிய பாண்டித்தியர்களாக இருக்கிறார்கள். வடகிழக்கு மாகாணங்களிலே எங்களுடைய அதிகமடியான அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு பணிப்பாளர்கள், மாவட்ட பணிப்பாளர்கள், அதுபோல எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் என்று ஒவ்வொரு மாவட்டங்களில், 25 மாவட்டங்களிலுமே இந்த சபையினை ஸ்தாபித்து நாங்கள் நிகழ்வுகள், ஒர்க் ஷாப்ஸ், பாடசாலை மாணவர்களுக்கான செயற்திட்டங்கள் இவற்றினை கொண்டு செல்கின்றோம். ஆரம்பத்திலே முதலாவது வருடத்திலே நாங்கள் எங்களுடைய சபையில் இருந்தவர்கள் பணத்தினை நாங்களே எங்களுடைய சேரிட்டியாக நாங்கள் போட்டு, உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஊர்களுடைய பிரச்சனைகள், வெளிநாட்டிலிருந்து ஒரு அரசு நிறுவனம், அரசு சார்பற்ற நிறுவனம் வந்து வேலை செய்வது என்பதை விடவும் இங்கிருக்கிறவரை வேலைக்கு அமர்த்துவது என்பது எனக்கு மிகவும் பிடித்தமானது. நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அமர்வுகளிலே கலந்து கொள்ளும் பொழுது, இங்கிருந்து செல்லும் பொழுது நீங்கள் சில அறிக்கைகளை சமர்ப்பித்தீர்கள். அது சமர்ப்பிக்கும் பொழுது அது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக, இலங்கை அரசாங்கத்தின் அழுத்தங்கள் ஏதாவது இருந்ததா அரசாங்கத்தின், அதாவது இந்த இப்படி நீங்கள் என்ன அறிக்கையை சமர்ப்பிக்க போகிறீர்கள், இது என்ன, நீங்கள் ஒரு தனிநபராக செல்கிறீர்களா, அமைப்பாக செல்கிறீர்களா, என்னத்தை நீங்கள் செய்தீர்கள், இலங்கை நாட்டுக்கான கீர்த்தி நாமத்தை அல்லது அதுக்கான நட்பெயருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய அறிக்கைகள் இருந்தனவா என்றெல்லாம் யாராவது விசாரிக்கிற நிலைமை இருந்ததா? உண்மை நேர்மையாக எந்த விதமான அழுத்தங்களும் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் உள்ளூரிலே ஒரு சில சம்பவங்கள் வேறு வகையில் பேசுவார்களே தவிர மேலிடத்திலிருந்து எந்த விதமான அழுத்தங்களும் கிடைக்கப்படவில்லை, கிடைக்கவும் மாட்டது நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கவில்லை. ஜெனீவா அங்கிருக்கிற பெர்மனன்ட் அம்பாசிடர் கூட என்னோடு பேசினார். நான் பிரான்ஸுக்கு சென்றிருந்த போது அங்கிருக்கிற விவசாயிகள் என்னோடு பேசினார். நாங்கள் அங்கிருக்கிறவர்களை உண்மையிலே இரண்டு, அதாவது அதிதீவிரமான குழுக்கள் தான் இந்த பிரச்சனைகளை, அடிப்படைவாத குழுக்கள் என்று சொல்லுகிற அதிதீவிரமான குழுக்கள் தான் பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது. நிதானமாக சிந்திப்பவர்கள், இலங்கையிலே என்ன நடந்தது, யுத்தம் நடைபெற்று முடிந்து மிக நீண்ட இடைவெளி இடம்பெற்று விட்டது, இதற்கு பிறகு உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனை, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வீதிகளிலே போராட்டங்களில் இன்றும் கைகளிலே போஸ்டரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக பேசுவதற்கு யாரும் இல்லை, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய, அதிகமான பெண்கள், அந்த பெண்களினுடைய அவர்கள் எவ்வாறு அந்த குடும்பத்தை செல்வார்கள், எவ்வாறு அவர்கள் வருமானம் வருகிறது, இது பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு வேண்டும் என்றால் இது எந்த வகையில் நியாயமாக என்னால் பார்க்கக்கூடிய, எனக்கு சில சந்தர்ப்பங்களிலே கவலைகள் வரும். ஆனால் அரசாங்கம் செய்ய முனைகிறது, அவர்களுக்கான திட்டங்களை முன்வைக்கிறது, நலத்திட்டங்களை முன்வைக்கிறது. இங்கிருக்கிற சில அரசியல் குழுக்களும் வேறு வேறு குழுக்களும் அதனை விரும்புவதில்லை. பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், இலேசாக முடித்து கொள்ள முடியும் பிரச்சனைகளை. நாங்கள் சென்று மனித உரிமை அமர்விலோ அல்லது சர்வதேச அரங்கிலோ நாங்கள் சென்று
நாட்டிலே பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது, அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. இங்கிருக்கிற யதார்த்த நிலைமைகளை, இந்த இங்கிருக்கிற எப்படி சமாதானம் உருவாக்க வேண்டும், எவ்வாறு இவர்களுக்கான தீர்வு வேண்டும், என்னால் முடிந்த அளவு அதனை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய அமைப்பினுடைய பிரதிநிதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், வடகிழக்கில் இருக்கிற எங்களுடைய பிரதிநிதிகள் சொல்லுவார்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதோ அல்லது காணாமலாக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசியல் ரீதியிலான தீர்வுகளை வழங்குவதை விடவும் அவர்களுக்கு அன்றாட வாழ்வியலுக்கான தீர்வினை வழங்குவதுதான் முதல்நிலைப்படுத்தப்படும். எத்தனை புத்தளத்திலேயே ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 600 பெண்களை, குடும்ப தலைவிகளை சந்தித்திருந்தேன். இவர்கள் இன்றும் ஆடு மேய்த்து கொண்டும் கோழி வளர்த்து கொண்டும் குடிசை வீடுகளில் இருந்து கொண்டும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு சில அமைப்புகள் குழு குழு அறைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த வித்தியாசம். அவர்களுடைய தேவை இன்னும் உணரப்படவில்லை. அவர்கள் அப்படி இருந்தால்தான் சர்வதேச அரங்கில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு இரண்டு தினங்களுக்குள் முடித்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனைகள், எங்களுடைய அமைப்பு எந்த தியாகத்தையும் செய்யுது, எங்களுடைய பணிப்பாளர்கள், மாவட்ட பணிப்பாளர்கள், யதார்த்த நிலைமைகள் உண்மை என்ன? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல சமாதானத்தை விரும்புபவன் உண்மை பேசுவான். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிராந்திய ரீதியிலான செயற்பாடில் உண்மை எவ்வாறு, இங்கே இருக்கிற நிலைமைகள் எவ்வாறு, அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை உண்மை நிலை என்ன? இது அரசியல் ரீதியிலான தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா இல்ல? அரசியல் குழுக்கள் இதனை வேறு விதமாக பார்க்கின்றன என்பது உண்மை. இந்த உண்மை என்பது மயங்கும் அல்லது சற்று தள்ளாடும் அல்லது சற்று கீழே விழும், ஆனால் மரணிக்காது.